ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை 31 வரைக்கும் ஊரடங்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க. இந்த ஊரடங்கு எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரியான தளர்வுகள் இருக்கும், எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சென்னை. இந்த தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா சென்னை தான். இந்த சென்னையில் வந்து முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட ஏரியாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதிகளில் வந்து முழு ஊரடங்குங்கிறது வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஏரியா, இப்போ வந்து சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த 12 நாட்களாக எந்த மாதிரியான ஊரடங்கு நடைமுறைகள் இருந்ததோ அதே ஊரடங்கு ஜூலை 5 வரைக்கும் தொடரும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்லேயும் வந்து ஊரடங்கு ஜூலை 5 வரைக்கும் இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை அது சுற்றி வட்டார பகுதி இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து ஜூலை 5 வரைக்கும் இதே கட்டுப்பாடுகளோட முழு ஊரடங்கு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 6 அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 6 ஜூலை 31 வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஜூன் 19 முன்னாடி வந்து எந்த மாதிரியான கட்டுப்பாடுகளோட ஊரடங்கு நடைமுறையில் இருந்ததோ அதே மாதிரி வந்து ஜூலை 6 31 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 5 வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமை வந்து முழு ஊரடங்கு, எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் முழு ஊரடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனியார் பேருந்தோ அரசு பேருந்து எல்லாமே ஜூலை 1 15 வரைக்கும் இயங்குறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின், மின்சார ரயில் வந்து இயங்குறதுக்கு வந்து தடை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமுதாய, அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கலாச்சார நிகழ்வுகள் நடத்துறதுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாநிலம் விட்டு மாநிலம் போகிறதுக்கான பஸ் போக்குவரத்து வந்து தடை விதிக்கப்படுது. அதே மாதிரி திருமணத்தில் வந்து திருமண நிகழ்ச்சிகளில் வந்து 50 மட்டும்தான் பங்கு பெறணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறுதி ஊர்வலங்களில் 50 மட்டும்தான் பங்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாவட்டத்துக்குள்ளே செல்கிறதுக்கு வந்து இ-பாஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெளி மாவட்டங்கள் செல்கிறது வந்து கண்டிப்பாக இ-பாஸ் தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஊரடங்கு நீட்டிக்கப்பட்ட பதில் வந்து ஜூன் 30 வரைக்கும் எடுத்த இ-பாஸ் வந்து ஜூலை 5 வரைக்கும் செல்லும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டு தலங்களை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சியில் உள்ள அனைத்து விதமான வழிபாட்டு தலங்களை திறக்கிறது வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையை தவிர்த்து மற்ற பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, தொழிற்சாலைகளில் வந்து 100% தொழிலாளர்களும் இயங்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாஸ்மாக் வந்து காலைல 10 to 8 வரைக்கும் இயங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. வணிக வளங்கள் தவிர்த்து பெரிய கடைகள் எல்லாமே வந்து 50% பணியாளர்களோடு இயங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஆட்டோவில் வந்து 2 இயக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சென்னையில் எந்த மாதிரியான தளர்வுகள்னு சொல்லலாம். இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா, வணிக வளங்கள் தவிர்த்து எல்லா ஷோரூம் கடைகள் எல்லாமே வந்து 50% பணியாளர்களும் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. தனியார் தொழிற்சாலைகள், ஏற்றுமதி நிறுவனங்கள் எல்லாமே வந்து 50% பணியாளர்களோடு இயங்குறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம், அதை சார்ந்த சேவை நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே அவங்க வந்து 50% பணியாளர்களோட இயங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஷோரூம் கடைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மட்டும்தான் ஒரே டைமில் வந்து வர்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஹோட்டலில் வந்து 50% இருக்கையில் மட்டும்தான் வந்து கஸ்டமரை உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீ கடைகள், ஹோட்டல், காய்கறி கடைகள், மளிகை கடைகள் எல்லாமே வந்து காலைல 6 நைட்டு 8 வரைக்கும் இயங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கால் டாக்ஸி வாகனங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் இல்லாமல் 3 அமர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சலூன் கடைகளில், பியூட்டி பார்லர் எல்லாத்துலேயும் வந்து ஏசி வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட் எந்த மாதிரியான கட்டுப்பாடு விதிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏசி உபயோகப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியான கட்டுப்பாடுங்கிறது எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி கடைகள், எல்லா விதமான இறைச்சி கடைகள், மீன் கடைகள் எல்லாமே திறக்கலாம்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஜூலை 1 ஜூலை 31 வரைக்கும் வரக்கூடிய ஊரடங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தளர்வுகள், இதுதான் கட்டுப்பாடுகள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோய் தொற்றை இதுதான் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டங்கிறது களத்தில் இறங்கி போராடுறது கிடையாது. தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிவதில் தான் நம்முடைய வெற்றியும் நம்முடைய பாதுகாப்பும் நம்ம குடும்பத்துடைய பாதுகாப்பும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மீண்டும் கொரோனா வைரஸ் இல்லாத ஒரு பூமியில் நம்ம எல்லாருமே கைகோர்த்து நடக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை, அது பக்கத்தில் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் சிவா, நன்றி, வணக்கம்.